ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான வேலைவாய்ப்பு பற்றின ஒரு அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்கிறத விட உங்களுக்கு ஒரு நாலேஜ் அப்படின்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான வேலைவாய்ப்பு பற்றின ஒரு அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்கிறத விட உங்களுக்கு ஒரு நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற வேர்டை கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஒரு சில பேர் அதை பற்றி தெரிஞ்சும் வச்சுருந்துருக்கலாம். இந்த வீடியோவில் இந்த கிரிப்டோ கரன்சி எப்படி வந்து எவால்வ் ஆச்சு, இதை ஏன் வந்து உலகம் முழுவதும் இந்தளவுக்கு அதுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிற விவரங்களையும், இந்தியாவில் அதுக்கான கிரிப்டோ கரன்சிக்கான அப்டேட்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த துறையில் ஒரு அருமையான வேலை வாய்ப்பு நமக்கு இருக்குது, அதை பற்றின டீட்டெயில்ஸையும் தெளிவாக சொல்லித்தரேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோரும் நிறைய பேர் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற வேர்டை ஒரு சில நாட்களாக கேள்விப்பட்டிருந்திருப்போம். இல்லாட்டி உங்களுக்கு முன்னாடி இருந்து கூட தெரிஞ்சிருந்திருக்கலாம். நார்மலாக ஐடி ஃபீல்டில் படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, இல்லை ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற வேர்டு ரொம்பவுமே அத்துபடியாக இருந்திருக்கும். ஆனால் இன்னும் நிறைய மக்களுக்கு வந்து இந்த ஒரு வேர்டிங்கே தெரியாமல் இருந்திருக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நார்மலாக நம்ம முன்னாடி காலத்திலலாம் வந்து ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா பண்டமாற்று முறை அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு. நம்ம ஒரு பொருள் கொடுத்து இன்னொரு பொருள் வந்து வாங்கிட்டு இருந்தோம். உலகம் முழுவதும் நடந்த டிரான்சாக்ஷன்ஸ் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பொருட்கள் வாங்கிட்டு இருந்த சூழ்நிலையில் யார்கிட்டையுமே வந்து பணம் அப்படிங்கிறது இருந்திருக்காது. நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருந்திருக்கும், அதை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துருந்துருப்போம், அதை அவங்க இன்னொரு பொருள் நமக்கு திருப்பி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நாள் போக போக பார்த்தீங்க அப்படின்னா உழவர் அட்டை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. விவசாயிகள் விளைவிக்கிற பொருட்களுக்கு அந்த அட்டையை நம்ம கொண்டு போய் காமிச்சு பொருட்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முறை இருந்தது. இதற்கு அடுத்தது தான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரமும் டெவலப் ஆச்சு. அதே மாதிரி மக்களுடைய பழக்க வழக்கங்களும் வேறையாக மாறுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. 5 பைசா, 10 பைசா, நம்மளே கூட பார்த்துருந்துருப்போம், 20 பைசா, இந்த மாதிரிலாம் வந்து பைசாவாக அடிச்சிருந்தாங்க. அந்த காயின்ஸை வந்து நம்ம கொடுத்து பொருட்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வணிக முறை மாறுச்சு. கொஞ்ச நாள் போக போக பைசா அப்படிங்கிறது போயிட்டு ஒரு நாட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்லேயும் நோட்டுகள் அடிக்க ஆரம்பித்தாங்க. பணங்கள் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பணமும் நோட்டுகள் தான். முன்னாடியெல்லாம் வந்து 1 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, மினிமம் பார்த்திங்கன்னா 500 ரூபாங்கிறதே பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் இருக்கிற 2000 ரூபாய்க்கு சமம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து நோட்டுகள் அடித்தாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இந்த பணம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுடைய நாட்டோட பொருளாதாரம் மற்றும் அங்கே தங்கத்தோட மதிப்பு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து நோட்டை அடிக்க முடியும். ஒரு மெஷின் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம எந்தளவுக்கு வேணாலும் பணம் அடிக்க முடியாது. நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ஒவ்வொரு மணிலேயும் கூட பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஐ கவர்னர் வந்து சைன் பண்ணியிருந்திருப்பார்.
இந்த பேசிஸில் தான் வந்து ஒரு நாட்டில் பணம் அப்படிங்கிறத அச்சிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் மாறின காலத்தில் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் இருந்திருக்கும். இந்த சேவிங்ஸை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி அக்கௌண்ட் அந்த மாதிரிலாம் வந்து கிரியேட் பண்ணாங்க. பேங்க்கில் நீங்கள் பணம் வந்து எவ்வளோ வேணாலும் போட்டு வச்சுக்கலாம், உங்களுக்கு தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸ் நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்திருந்தது. நம்ம பேங்க்கில் கொண்டு போயிட்டு பணம் போடுறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம பணம் போட்டுற முடியும், ஆனால் பணம் வித்ட்ரால் பண்ணுறதுக்கு நமக்கே தெரியும் போனோம் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இல்லாமல் வித்ட்ரால் பண்ண முடியாது. அதுவும் முன்னாடி காலத்துலலாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நம்ம போய் காலையில் டோக்கன் போட்டோன்னா ஈவினிங் தான் வந்து பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக டெக்னாலஜி வளர வளர நம்ம பணம் எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ டிலே ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஏடிஎம் அப்படிங்கிற மெஷின்ஸை கொண்டு வந்தாங்க. அந்த ஏடிஎம் மெஷின்ஸில் நம்ம வந்து ஏடிஎம் கார்டை நம்ம ஹோல்டு பண்ணிவிட்டு நம்ம பின் நம்பர் டைப் பண்ணாலே நமக்கு தேவையான பணம் வந்து நம்ம கைக்கு வந்துடும். இப்போது அதில் கூட நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துருச்சு. ஏன்னா ஒரு 5 டைமுக்கு மேலே பணம் எடுத்தோன்னா நமக்கு டேக்ஸ் கட்டணும். அதே மாதிரி நம்மக்கிட்ட பேங்க்கில் பணம் இல்லாமல் அதோட அதிகமான பணம் போடுறோம் அப்படின்னாலும் டேக்ஸ் கட்டணும். இந்த மாதிரி பணத்தை நம்மளோட பணத்தை எடுக்கிறதுக்கு நம்மளே வந்து டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கும். ஏடிஎம் மிஷின்லேயே கூட இப்போ டெபாசிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கூட வந்துருச்சு. நீங்கள் ஏடிஎம் மிஷின்லேயே போய்ட்டு பணமும் போட்டுக்கலாம், பணமும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸும் வந்திருந்தது. அதற்கடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் டெக்னாலஜி வளர வளர ஐடி ஃபீல்டு அப்படிங்கிறது நல்லாவே க்ரோ ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போது வந்து எல்லாருக்குமே ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருவாங்க. இந்த இதில் இருந்து தான் விர்ச்சுவல் மணி அப்படிங்கிற ஒரு கான்செப்டே ஸ்டார்ட் ஆகுது. இவ்வளோ நாளாக நம்ம காயினாக யூஸ் பண்ணியிருந்திருப்போம், பணமாக யூஸ் பண்ணியிருந்திருப்போம், அந்த மாதிரி தான் நம்ம நம்மளுடைய பணத்தை வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்போம். ஆனால் நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்காம நம்மளுடைய லாகின் அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு மூலமாகவே நம்ம இன்னொருத்தருக்கு வந்து பணம் சென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து டிஜிட்டல் பேங்கிங் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. நம்ம கையில் பணம் இருந்திருக்காது, ஆனால் நம்மளோட லாகினில் பணம் இருந்திருக்கும். அதை வந்து இன்னொருத்தரோட லாகின்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம கையிலிருந்து பணம் கொடுக்காமலே அந்த ஆன்லைனில் ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அப்டேட்லேயும் அவங்களுக்கும் பணம் போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிப்போம். இப்போது நல்லா டெக்னாலஜி டெவலப் பண்ணதுக்கப்புறமா எல்லாரோட ஃபோன்லேயுமே இப்போ கூகுள் பே, ஃபோன்பே அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கும். அது வந்து யூபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை, நம்மளுடைய ஏடிஎம் டீட்டெயில்ஸை அந்த யூபிஐயில் அப்டேட் பண்ணி வச்சுருந்துருப்போம். இப்போ நார்மலாக நம்ம கடைகளுக்கு போயிட்டு பொருட்கள் வாங்கணுன்னா கூட ஜஸ்ட்டு வந்து நம்மளோட மொபைலிருந்தே ஸ்கேன் பண்ணி பே பண்ணிவிடுவோம். நிறைய பேர் இப்போ பணமே கூட எங்கே போனாலும் கொண்டு போக வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா நம்மளோட மொபைல்லேயே வந்து அந்த ஸ்கேனிங் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம பெட்ரோல் பங்க்குக்கு போனாலோ இல்லை வந்து மளிகை கடைக்கு போனாலோ இல்லை ஏதாவது சந்தை மார்க்கெட்டுகளுக்கெல்லாம் போனாங்கன்னா கூட ஜஸ்ட் அவங்க இந்த இதை ஸ்கேன் பண்ணி பணம் மட்டும் செலுத்திட்டு வந்துடுறாங்க. நம்மள எல்லாருமே இந்த யூபிஐ ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும், ஸ்டார்டிங்கில் பணம் அப்படிங்கிறது நம்ம கையில் நம்மளோட கண்ட்ரோலில் இருந்து நிறுத்திட்டு போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸையும் நம்மளுடைய டீட்டெயில்ஸையும் யூபிஐ அப்படிங்கிற ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ் கிட்ட நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறதுக்காக அதில் இருக்கிற செக்யூரிட்டி ப்ரொசீஜர்ஸை நம்ம இழக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய பணம் அப்படிங்கிறது நம்மளுடைய செக்யூரிட்டி. ஆனால் வந்து அதையே வந்து நம்ம இன்னொருத்தர்கிட்ட ஒரு நம்மளோட மொபைல்லே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கான்டாக்ட்ஸ் ரீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு வர ஓடிபியை ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபெச் பண்ணி கூட ஒவ்வொரு டைம் ஓடிபியும் உள்ளே போட்டுரும். இந்த மாதிரி முழு ரைட்ஸையும் நம்ம அந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வீசஸை நம்பி அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சில மோசடிகள் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்களே கூட பார்த்துருந்துருப்பீங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த பணம் என்னோடய அக்கௌண்ட்லேருந்து போயிடுச்சு, எனக்கு ஓடிபியே வராமல் பணம் எடுத்திருக்காங்க இப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற ஃபீல்டே வந்து எவால்வ் ஆச்சு. 2009 அமெரிக்காவில் இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பிட்காயின் அப்படிங்கிற கான்செப்டில் இதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி மூலமாக வந்து ரன் ஆகுது. நீங்கள் ஒரு நோட்டில் இருப்பீங்க, இன்னொருத்தர் இந்த நோட்டில் இருப்பார். நம்ம ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் மில்லி செகண்ட்ஸில் அவருக்கு டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு எந்த செகண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் இமீடியட்டாக ட்ரான்சாக்ஷன் ஆகிடும். இதற்குன்னு சொல்லி நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேலே சென்ட் பண்ணால் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் கட்டணும், இல்லை நீங்கள் இவ்வளோ தான் லிமிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த ஆப்ஷன்ஸும் இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற டிஜிட்டல் கரன்சியை நீங்கள் யாருக்கு வேணாலும் எந்த டைமில் வேணாலும் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணலாம். இப்போ உலகம் முழுவதும் நிறைய மக்கள் இதை யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் ஒரு 4-5 வருஷங்களாக தான் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன அவேர்னஸ் இருந்திருக்கும். இப்போ வரைக்கும் கூட ஒரு மினிமம் 5% ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி பற்றின ஒரு சின்ன நாலேஜ் இருந்திருக்கும். இந்த வீடியோ இப்போ பார்த்துட்ருக்கிற உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் மணி எப்படி இருந்துச்சு, கிரிப்டோ கரன்சி எப்படி வந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இப்போ தெரிய வந்திருக்கும்.
இப்போ நம்ம இந்த பிஸ்னஸ்க்குள்ளே போகலாம். இப்போ பிட்காயின் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி 2009 அமெரிக்காவில் பிட்காயின் அப்படிங்கிறத வந்து டிஜிட்டல் கரன்சியாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய அன்றையோட மதிப்பு வந்து வெறும் 1 ரூபா தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் கூகுளே சர்ச் பண்ணி பார்த்து 1 BTC ஈக்குவல்டுன்னு சொல்லி கொடுத்தீங்கனாலே இன்றைக்கி இந்தியன் மதிப்பில் கிட்டத்தட்ட 32 லட்சத்துக்கு மேலே இருக்குது. அதாவது 1 ரூபா இருந்த ஒரு மதிப்பு வந்து 32 லட்ச ரூபாயை கன்வெர்ட் ஆகிருக்கு. நம்ம நார்மலாக தங்கமே ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 ரூபா அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்துருப்போம். ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயின் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாவுக்கு கூட க்ரோ ஆகிற அளவுக்கு அதில் நிறைய ப்ரொசீஜர்ஸ், அதில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த காயினை எவ்வளோ பேர் உலகம் முழுவதும் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ டிமாண்ட்ஸ் க்ரியேட் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணியும் அதனோட வேல்யூ டெய்லி டெய்லியும் அதிகமாகிட்டே இருக்கும். நீங்கள் கூகுளே சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலும் தெரியும், அதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வஜ்ரா காயின் அப்படிங்கிறது தான். இந்த வஜ்ரா காயின் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அர்ஜின், தமிழ்நாட்டில் தான் இந்த காயின் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. டாக்டர் எஸ் வஜ்ரராம் அவர்கள் மூலமாக இந்த காயின் கிரியேட் ஆகியிருந்தது. இவருக்கு கிரிப்டோ கரன்சி துறையில் கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் இதனுடைய தலைவர் பத்திர முழு விவரங்களை பார்த்துடலாம். வஜ்ரா லிமிடெட் கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா 2018 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் FCMG ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அதற்கடுத்தது அடுத்தடுத்த செக்டர்ஸாக தொடங்கி இப்போது 16க்கும் மேற்பட்ட செக்டர்ஸில் வந்து கம்பெனி வந்து நல்லாவே க்ரோயிங் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற துறையிலும் பார்த்திங்க அப்படின்னா ஓன் காயின் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அந்த நேம் வந்து வஜ்ரராம் காயின். இந்தியன் கிரிப்டோ கரன்சி அசோசியேஷனோட தலைவர் டாக்டர் எஸ் வஜ்ரராம் அவர்கள் தான். இப்போ வந்து இந்த வஜ்ரராம் காயின் பற்றின முழு விவரங்களை பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 விதமான பேக்கேஜஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் 2400 ரூபா அப்படிங்கிற பிளான்லேருந்து இங்கே ஜாயின் பண்ண முடியும். இன்றைக்கி ரேட் படி உங்களுக்கு 2400 ரூபா பேக்கேஜில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 120 காயின் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ்லையும் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ணாமல் இருந்தாலும் கூட உங்களுக்கு இதில் இன்கம் வந்துட்டே இருக்கும். அது வந்து நான் ஒர்க்கிங் பிளான் அப்படிங்கிறது தான். இன்னொன்று வந்து ஒர்க்கிங் பிளான் 2 இருக்குது. மொத்தமாக வந்து நான் ஒர்க்கிங் பிளான், ஒர்க்கிங் பிளான் பற்றின டீட்டெயில்ஸை இப்போ தெளிவாக பார்க்கலாம். நான் ஒர்க்கிங் பிளான் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு பிளானில் மட்டும் ஜாயின் ஆகிட்டீங்கனாலே உங்களுக்கு ராயல்டி இன்கம் அப்படிங்கிற பேசிஸில் ஒரு வருஷத்தை 4 டிவிடன்ஸாக வந்து பிரிப்பாங்க. 90 நாளைக்கு ஒரு டைம் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ராயல்டி இன்கம்லேருந்து 15% ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு காயினாக வந்து உங்களோட லாகினில் க்ரியேட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லெவல் இன்கம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுமே இருக்குது. உங்களுக்கு டோட்டலாக 5 விதமான பேக்கேஜஸ் இருக்குது. நீங்கள் 2400 ரூபா அப்படிங்கிற பேக்கேஜில் ஜாயின் ஆகும்போது உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இப்போ நினைப்பாங்க ஜஸ்ட் நம்ம ஜாயின் மட்டும் பண்ணிட்டாலே போதும், நம்ம அதில் பெருசாக ஒர்க் பண்ண வேண்டாம், நம்மளுடைய டைமும் அது இருக்காது அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு நான் ஒர்க்கிங் பிளான் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு லெவல் இன்கம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு கீழே டோட்டலாக 10 லெவல் வரைக்கும் உங்களுக்கு இதில் மூலமாக இன்கம் வரும். அந்த லெவல் இன்கம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போது ஜாயின் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே யார் ஜாயின் ஆனாலும் இல்லை உங்களுக்கு மேலே இருக்கிற மெம்பர்ஸ் யார் ஜாயின் பண்ணாலும் இல்லை கம்பெனி ஃபுல்லாக சேர்ந்து டோட்டலாக ஜாயின்ஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 லெவல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இன்கம் இதில் வந்துட்டே இருக்கும். ஏஜஸ் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் 2400 ரூபா பேக்கேஜில் ஜாயின் பண்ணாலுமே நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ணாட்டியும் உங்களுக்கு 6 வருஷங்களுக்கு இதன் மூலமாக இன்கம் வர மாதிரி ஒரு ராயல்ட்டி இன்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதில் என்னன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்பெனியோட டோட்டலாக 1 வருஷத்துக்கான ட்ரான்சாக்ஷன்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பேஸ் பண்ணி உங்களுக்கு 90 நாளைக்கு ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா 15% வந்து கம்பெனியோட ப்ராஃபிட்ல இருந்து உங்களுடைய லாகின்க்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணியாச்சு, சப்போஸ் நீங்கள் வந்து இந்த பிளான்லேருந்து வெளியே வரீங்க இல்லை உங்களுக்கு இந்த பிளான்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் உங்களுக்கு வந்து மினிமம் 400 டேஸ் ஹோல்டிங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியே வந்தாலுமே உங்களுக்கு 2400 ரூபா பேக்கேஜில் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு அதோட டபுள் அமௌண்ட்டாக தான் திருப்பி கிடைக்கும். 2400 ஜாயின் ஆனாலும் நீங்கள் VRS அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணி கொடுத்துட்டு 4800 ரூபாயை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கீழே உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரை வேணாலும் நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். அதற்கு எவ்வளோ லிமிட்ஸ் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் எவ்வளோ மெம்பர்ஸ் அறிமுகப்படுத்தினாலும் ஒவ்வொரு நம்பர் ஜாயின் ஆகும்போதும் நீங்கள் இப்போ ஒரு நம்பரை அறிமுகப்படுத்துறீங்க 2400 ரூபா பேக்கேஜில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலேருந்து 25% அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 ரூபா அப்படிங்கிறதுக்கான காயின் உங்களுடைய வேலெட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். நீங்கள் அந்த காயினை எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பர்சன்ஸ் ஜாயின் ஆனாலும் நீங்கள் வந்து உங்களோட மெம்பர்ஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லெவல்ஸும் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் சீனியாரிட்டி லெவல்ஸுமே அதிகமாகிட்டே இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க்கிங் பிளான்ஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுலேயே வந்து பைனரி இன்கம் அப்படிங்கிற ஆப்ஷனுமே இருக்குது. உங்களுக்கு கீழே ஏபி அப்படிங்கிற லெஃப்ட் ரைட்டு பேர் மேட்ச் ஆகிறாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதன் மூலமாக இன்கம்ஸும் வரும்.
டோட்டலாக இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட எவ்வளோ காயின்ஸ் ஹோல்டில் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்மளுடைய இன்கம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ரொம்பவே அதிக க்ரோத்தில் இருக்கும். அதற்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2009 பிட்காயின் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பிட்காயின் அப்படிங்கிறது. அப்போது அதனோடய வேல்யூ வெறும் 1 ரூபா தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு பிட்காயினோட விலைன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 36 லட்சம் ரூபாயாக இருக்குது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, ஒரு பொருள் எவ்வளோ பேர்கிட்ட டிமாண்ட்ஸ் அதிகமாக இருக்கோ அப்போது அதனுடைய வேல்யூவும் கொஞ்சம் அதிகமாகும். இந்த மாதிரி பேசிஸில் தான் வந்து கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற நெட்ஒர்க்கிங்குமே வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் இப்போ 2400 அப்படிங்கிற பிளானில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்கனாலும் நீங்கள் எந்த டைமில் வேணாலும் உங்களுடைய பிளான்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதில் எந்த பேக்கேஜஸாக வேணாலும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு பேக்கேஜஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை விட அதிகமான பெனிஃபிட்ஸுமே இருக்குது. இதை பற்றின முழு விவரங்கள் உங்களுடைய நண்பர் உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுப்பாரு. ஆப் வந்து வஜ்ராராம் டிஜிட்டல் அப்படின்னு சொல்லி இருக்கும். ப்ளே ஸ்டோர்லேயே சர்ச் பண்ணிங்கனாலும் இந்த ஆப் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாலேயே முதல் முதல்ல இதில் ஒரு புது டெக்னாலஜியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இப்போ காயின் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த காயினை வச்சே நீங்கள் வந்து எந்த கடைகளுக்கு போனாலும் QR கோட் மூலமாக நீங்கள் பணம் வந்து பே பண்ணிக்க முடியும். நார்மலாக நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டையும் ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் மட்டும்தான் அப்டேட் பண்ணி இவ்வளோ நாள் பே பண்ணியிருந்திருப்பீங்க அந்த கூகுள் பே ஃபோன்பே மூலமாக. ஆனால் இந்த வஜ்ரா பே அப்படிங்கிறதன் மூலமாக உங்கள்கிட்ட இருக்கிற கிரிப்டோ காயின், அதாவது வஜ்ராராம் காயினையே வந்து நீங்கள் எந்த கடைகளுக்கு போனாலும் இல்லை எங்கே போயிட்டு ஸ்கேனிங் மெஷின் இருக்கிறதுல ஸ்கேன் பண்ணாலும் உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த காயின்லேருந்து கன்வெர்ட் ஆகிட்டு டைரெக்டாக போயிடும். எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் கன்வெர்ட் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி தான். அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். நீங்கள் போடுற அமௌண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 100% சேஃப் தான். கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற துறை பொறுத்த வரைக்கும் ஒரு காயினோட ரேட் வந்து கம்மியாக இருக்கும்போதே நம்ம ஜாயின் ஆகிறோம் அப்படின்னா நமக்கு என்னோடய ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா பல மடங்கு இருக்கும். கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஒரு பிட்காயினோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கூடி இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம். மற்ற விவரங்கள் எல்லாத்தையும் உங்களை அறிமுகப்படுத்துகிற நண்பர்கிட்ட நீங்கள் இப்போ கேட்டு எல்லாரும்